மனிதனுக்கு பாதிப்பு வந்தால் ரெண்டே ரெண்டு விதமாக தான் பாதிப்பு வருது இல்லை உடல் மூலமாக வருது இல்லை மனத்து மூலமாக வருது மனத்துக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி வந்துச்சுன்னா உடலுக்கு உங்களுக்கு இடைவெளி வந்துச்சுன்னா இங்கே உட்காந்தா பாதிப்புன்ற வாய்ப்பு இல்லை தியானம்ன்றது இதுக்கு ஒரு கருவி எப்போ பாதிப்பு என்ற பயம் உங்களுக்கு இல்லையோ என்ற உணர்வு நமக்குள்ளே நல்லா ஊறிட்டா தான் இவனு இப்போ வாழ்க்கைன்னு என்னான்னு முழுமையாக அளவில்லாமல் எந்த ஒரு தடை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது